இலங்கைக்கு அருகாமையில் உள்ள கடற்பரப்பில் மற்றொரு கப்பல் தீ பரவலுக்குள்ளாகியுள்ளது. கொழும்பிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த எம்எஸ்சி மெசினா என்ற கப்பல் ஒன்றிலேயே இவ்வாறு தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் தெற்கு பகுதியில் உள்ள கிரேட் ஃபேசஸ் ரீஃப் கலங்கரை விளக்கிலிருந்து 480 கடல் மைல் தொலைவில் உள்ள எம்எஸ்சி மெசினா என்ற கொள்கலன் கப்பலின் என்ஜின் அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக இலங்கை கடற்படை இன்று தெரிவித்துள்ளது. இது என்ன வகையான கப்பல்? எம்எஸ்சி மெசினா IMO 9742 கப்பலானது 26 ஆண்டுகளுக்கு முன்பு 1995 கட்டப்பட்ட ஒரு கொள்கலன் கப்பலாகும். இது லைபீரியாவின் கொடியின் கீழ் பயணிக்கின்ற ஒரு கப்பலாக காணப்படுகின்றது. இது 47-43 TEU அதாவது 80,000 அதிகமான பொருட்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. அதன் நீளம் ஒட்டுமொத்தமாக 299.95 மீட்டர், அகலம் 37.1 மீட்டர் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த கப்பல் எங்கே போகின்றது? இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து 2021 ஜூன் 23 சரியாக 4:25 மணி அளவில் புறப்பட்டு தென்கிழக்கு திசையில் சிங்கப்பூர் துறைமுகத்திற்கு செல்கின்றது. உங்கள் வீடு மற்றும் கடைகளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் எவ்வித மேலதிக கட்டணங்களும் இன்றி கிண்ணியா பிரதேச மற்றும் நகர சபை எல்லைகளுக்குள் உங்கள் வீடுகளுக்கே ஹோம் டெலிவரி செய்து வருகின்றது. மொத்தமாகவும் சில்லறையாகவும் பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ளலாம். காலை 8 மணி முதல் 8 மணி வரை ஆர்டர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும். இன்று எழுங்கள் 0776-76-336 அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். லைட் ஃபுட் சிட்டி.